பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார், அண்ணாமலை அவர்கள் பாஜக உடைய மாநில தலைவராய் 3 வருஷம் ஆகுது சார். அவர் வந்ததுக்கு அப்புறம் பாஜக உடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? முதல்ல வந்து பாஜக வந்து ஒரு பிராமின் கட்சிங்கிற மாதிரி இருந்தது. அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து மூல முடுக்கலை வரைக்கும் நான் வந்து கிராமங்கள்லாம் போயிருக்கேன். அங்க ஓரளவுக்கு பிஜேபினா என்னன்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸலன்ட் தலைவர், இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஒரு இன்டெலிஜென்ட் தலைவர் கிடையவே கிடையாது. நிஜமாவே யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நிஜமாவே ஒரு ரோல் மாடல். அவர் ரொம்ப போல்டா இருக்காரு, எல்லா விஷயமும் நல்லா பேசுறாரு, 100% நல்லா செயல்படுறாரு. அவர் நல்லா வளர்ந்து நல்லா வரணும் சார். 2026 சீஃப் மினிஸ்டர் வரணும். கட்சியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கு. அவர் ரொம்ப நேர்மையான ஆளரும் இருக்காரு, படிச்சவர், நல்ல வேலையில இருந்தவர், நிறைய லாங்குவேஜ் தெரியும். இந்த ரீசென்ட் எலெக்ஷன்லயும் பார்த்தோம், அவங்க ஓட் பர்சன்டேஜ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. திராவிட கட்சிகள் எல்லாமே இவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க, அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆளுங்கட்சிக்கா இருக்கட்டும், இல்ல தப்பு யார் செய்தாலும் தட்டி கேட்கிறாரு. இப்ப பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து பிஜேபி வந்து நல்ல ஓட்டு இது வாங்கியிருக்காங்க. அந்த அளவுல வந்து ஒரு வெற்றிகரமா அவருடைய பேச்சு வந்து மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அவரை மாத்தினீங்கன்னா கட்சி இருக்காது. நல்லதாக செயல்படுறாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆள் வேணும், இல்ல கேள்வி கேட்கறதுக்கு அந்த மாதிரி தேவையில்ல. முன்னாடி இளவ கணேசன் ஐயா ஒருத்தர் இருந்தாரு, பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு ஐயா இருந்தாரு. இதே வருவாங்க, கமலாலயத்தை உட்கார்ந்து வந்துட்டு போவாங்க. இது ஏதோ இவரு அடித்தடியா அரசியல் பண்ணணும் ஏதோ பண்ணிட்டு இருக்காருல்ல. எனக்கு போடக்காதான் பேசினுக்கிறாரு. சிலது சரியாவும் இருக்கும், சிலது தவறா தான் இருக்கும். அவருடைய செயல்பாடும் மோசமா தான் இருக்கு. அவர் வந்து இப்ப வந்து சொன்னார், எலெக்ஷன்ல நாங்க வந்து 40-க்கு 40 வந்துருவேன் அப்படின்னா அவரே வர முடியல. அவர் அண்ணாமலை நல்ல வளர்ச்சி தான் சார். அவரால் வந்து பாஜக வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி தான். பாஜக என்ன பண்றாங்கன்னா இவரை தூக்கணும்னு நினைக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. இவர் வந்ததுனால தான் இந்தியா ஃபுல்லாவே அண்ணாமலை என்ன என்னன்னு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய டிரான்ஸ்பரன்சி விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு பிரச்சனைன்னு வந்து வருதுன்னா அதை உள்ள போய் படிக்கிறாரு. உண்மையே எஜுகேட்டட் பர்சன், அவர் நிறைய படிக்கிறாரு. படிச்சு வந்து அதை அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. சீமான்ட்டையும் அண்ணாமலையிட்டையும் நம்ம மீடியா போய் கேட்கற அளவுக்கு வேற யாரையும் போய் கேட்கறது இல்லை. யாராவது போய் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போய் கேக்குறீங்களா? கேக்குறது இல்ல. இவர்ட்ட போய் கேக்குறீங்கன்னா காரணம் என்ன? இவர்ட்ட இன்ஃபர்மேஷன் வரதுனால தான் கேக்குறீங்க. ஒரு டிசிப்ளின்டா இருக்காரு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காரு. பேசிக்கலி இருக்க வேண்டிய ரெண்டு குவாலிட்டி இருக்கிறதுனால வரலாம். சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் பாஜக வளர்ந்திருக்கா? நோ வேர்ட்ஸ், ஹி இஸ் எ டைனமிக் லீடர், தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். அவர் வந்ததுக்கு அப்புறம் பாஜக வளர்ந்திருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நல்லா வளர்ந்திருக்கு. அவர் கையில எதா இருந்தாலும் டேட்டா வச்சு பேசுறாரு. ஒரு டேட்டா வச்சு பேசுறதுனால அவங்க சகிச்சுக்க முடியல அவங்களால. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வளர்ந்திருக்குதுன்னு சொல்லாம தவிர ஃபர்ஸ்ட் செகண்ட் வர்றப்போ தேட வருது இல்லவா? ஃபர்ஸ்ட் வந்ததானே வளர்ந்திருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, பட் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பிரயோஜனம்? நோ யூஸ் தமிழ்நாட்டுல, நோ யூஸ். பாஜக அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கு. முன்னாடி விட இந்த வாட்டி ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. இப்ப தாமரை தேர்ந்தெடுத்து வரணும், மாற்று கட்சி வரணும்ன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். அதுக்கான ஒர்க் நடக்கலையே தான் வருத்தமா இருக்கு. பார்வேடு கம்யூனிட்டியே பாத்துன்னு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது சார். அடிமட்ட தொழிலாளி தான் ரோட்ல வந்து ஓட்டு போடுறவன். எத்தனை கூட்டணி வைப்பீங்க? டிஎம்கே டிஎம்கே கூட ஏன் தனியா வளரணும்னு எண்ணமே இல்லையா பாஜகவுக்கு? அந்த கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காரு. அவங்க இன்னும் முயற்சி பண்ணணும். கட்சியில இருக்கிறவங்களாம் ஒண்ணு சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டி கொடுக்குறான், அது ரொம்ப தப்பு. ஓரளவு கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் இருக்கு முன்னாடியே விட. இவ்வளவு நாள் வரைக்கும் பிஜேபி வந்து அவங்க இன்னொருத்தர சார்ந்து சார்ந்து இருக்கிறதுனால அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு என்ன, வளர்ந்துருக்குமா இல்லையானே தெரியாம இருந்தது. இப்ப வந்து இவ்வளவுதான், இப்ப பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இதே எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப காங்கிரஸ் எடுத்துன்னு வச்சுக்கீங்களேன், தமிழ்நாட்டுல இருக்கு 10 தொகுதி வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த 10 தொகுதிக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட் ஷேர் இருக்காங்கிறது இன்னும் அவங்க இன்னும் டெஸ்ட் பண்ணிக்கல தானே. அதனால பர்சன்டேஜ் வைஸ் பிஜேபி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுதான் நல்லதும் கூட. எதிர்கட்சிகள் சொல்றது அண்ணாமலை வந்து ஒரு கத்துக்குட்டி, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, சும்மா ஏதோ ஒன்று பேசுறாருங்கிறாங்க. சொல்றவங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா பாதி பேர் இவங்க மினிஸ்டர்ஸுக்கு ஒண்ணுமே தெரியாது. டிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு இல்ல, ஜெயக்குமார்லாம் வாயில வந்தது தான் பேசுவாரு. இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு 30-35 வருஷம் அரசியல் வாழ்க்கை இருக்கு அவருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு வளரும். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக போறவர் வந்து அவரும் அரசியல் கத்துக்குட்டியா இருந்து தானே வந்திருக்காரு. ஃபெயிலியர்ஸ் இருக்கத்தான் இருக்கும், ஆனா ஹி இஸ் எ பெர்ஃபார்மர். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.